வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10.8 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். சப்போஸ் எ பர்சன் டெபாசிட்ஸ் 10,000 இந்தியன் ருபீஸ் இன் அ பேங்க் அக்கௌண்ட் அட் த ரேட் ஆஃப் 5% பர் ஆனம் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி. ஹவு மச் மணி வில் பி இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் 18 மந்த்ஸ் லேட்டர்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சோம்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுக்குறப்ப, அதாவது 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஹவு மச் மணி வில் பி இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் 18 மந்த்ஸ் லேட்டர், 18 மாதம் கழித்து பார்க்குறப்ப அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்டர் கண்டினியூஸ்லி அப்படின்னா, ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நம்ம போடுற முதலுக்கு மட்டும்தான் வட்டி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,000 ருபீஸ் போடுறீங்கன்னா, 5 வருஷத்துக்கும் அது 1,000 ருபீஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நீங்கள் 1,000 ருபீஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் திரும்ப பிரின்சிபலோடு ஆட் ஆயிரும், வர வட்டி நம்மளை முதலோட சேர்ந்துடும், அந்த வட்டிக்கு சேர்த்து நமக்கு வட்டி கிடச்சிட்ருக்கும், ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ போடுறீங்களோ அப்படியே தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா மாதம் மாதம் பிரின்சிபல் மாறும், இயர்லி இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறும், பிரின்சிபல் மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் காம்பவுண்டட் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறப்ப 18 மாதம் கழித்து பார்க்குறப்ப நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ லெட் பி பி த பிரின்சிபல் பிரின்சிபல் அட் எனி டைம் டி. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, பிரின்சிபல் வந்து மாறிட்டே இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வர வர பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட சேர்ந்துக்கும், அதனால மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, DP/DT இன்ட்ரெஸ்ட் வந்து DP/DTங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல், அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுதான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ DP/DT எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா, 5% எவ்வளோ கொடுக்குறாங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, PNR/100 நம்ம வந்து லோ கிளாஸில் படிச்சிருப்போம். பிங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் பீனே எடுத்துக்கோங்க, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர் இயர்னு சொல்லியிருக்காங்க, அப்போ என்னோட வேல்யூ 1, அது போட தேவையில்லை. ஸோ போடணும் போட்டுக்கோங்க, இன்டூ ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 5. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5/100. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 5P/100 வந்துடுமா, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 0.05P எழுதலாமா? ஸோ அதைத்தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 0.05P போடுறோம். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா, சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைன் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே கொடுக்குறோம், ஓகேவா? அப்போ DP/DT இஸ் ஈக்குவல் டு 0.05P. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள், DP/DT இஸ் ஈக்குவல் டு KP ஃபார்மெட்டில் இருக்குதா, ஓகேங்களா? அப்போ கேவோட வேல்யூங்க வந்து 0.05 கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கேவோட வேல்யூ 0.05. ஸோ இங்கே மற்ற சமையலாம் நம்ம கேன்னு வச்சு போட்டிருப்போம், இங்கே கே ஏன் வரலன்னு இங்கே யோசிக்காதீங்க, கேவோட வேல்யூ தான் 0.05 வந்துச்சு. எப்படி இந்த 0.05 வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபார்முலா வச்சு நான் சொல்லி கொடுத்துறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ணலாம். இப்போ இந்த பி இந்த சைடு கொண்டு வந்துருங்க, 1/P × DP இஸ் ஈக்குவல் டு 0.05 × DT. நம்ம இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், 1/P இன்டகிரேட் பண்ணோம்னா log P இஸ் ஈக்குவல் டு 0.05 இன்டகிரல் டிடியோட வேல்யூ T ப்ளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் log C. log C இன்சைட் பண்ணுவாங்க, −log C ஆகும், log P − log C இஸ் ஈக்குவல் டு 0.05 T கிடைக்கும். இப்போ இது log P/Cன்னு எழுதலாமா, அப்போ log P/C இஸ் ஈக்குவல் டு 0.05 T. இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மெட்டில் மாற்றினா தான் லாக் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மெட்டில் மாற்றோம்னா P/C இஸ் ஈக்குவல் டு e^0.05 T வரும். இந்த சி அந்த சைடு போச்சுன்னா P = C × e^0.05 T. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்தில் எவ்வளோ போட்டிருக்காங்க, 10,000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வென் டி இஸ் ஈக்குவல் டு 0 பிரின்சிபல் வந்து 10,000, ஓகேங்களா? அண்ட் 18 மந்த்ஸ் கழித்து பார்க்குறப்ப, 18 மந்த்ஸ் இஸ் நத்திங் பட் 3/2 இயர்ஸ்ன்னு போடலாங்களா, அதாவது இது மந்த்து
18 month வந்து 3 by 2 years க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படினு பாத்தீங்கன்னா 18 divided by 12 போடுங்க 18 அதாவது நீங்க 18 months னே நீங்க வெச்சுக்கங்க அது மாதிரி நம்ம சம் போட போட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 18 months 18 month நம்ம இயர்ஸ் ஆ கன்வெர்ட் பண்றப்ப நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு வருதுங்கறத பார்க்கணும் 18 months னா ஒரு 1 இயர்க்கு நமக்கு எவ்வளவு मंथ्स 12 मंथ्सங்களா அப்ப டிவைட் பை 12 போடுங்க இயர்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு சோ இது 6 ஆல் கேன்சல் ஆகும்மா இது 3 இது 2 சோ 3 பை 2 இயர்ஸ் நம்ம போடலாம் சோ when t is equal to 3 by 2 இயர்ஸ் we have to find principal ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இனிஷியல் வேல்யூ t is equal to 0 ங்கறப்ப நமக்கு என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம்னா c ோட வேல்யூ கிடைச்சிரும் சோ சப்ஸ்டிட்யூட் t is equal to 0 p is equal to 10000 in equation 1 இதில போட்டீங்கன்னா 10000 equal to c e power 0 னா இருமா t ஓட வேல்யூ 0 போடுங்க இந்த டம் ஃபுல்லா 0 ஆயிடும் e power 0 ஓட வேல்யூ 1 அப்ப c ஓட வேல்யூ நமக்கு 10000 கிடைச்சிரும் இப்போ நம்ம இந்த 10000 கொண்டு வந்து இதிலே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் c is equal to 10000 in equation 1 அப்ப நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா p is equal to 10000 in e power 0.05 t னு கிடைச்சிருச்சு டேக் திஸ் as equation number 2 அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் புட் when t is equal to 3 by 2 so substitute t is equal to 3 by 2 in equation 2 t equal to 3 by 2 இருக்கப்ப p ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப இதல கொண்டு 3 by 2 substitute பண்ணீங்கனா p is equal to 10000 e power 0.05 into 3 by 2 ஓகேங்களா இப்போ நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா so 3 by 2 அப்படிங்கிறது நமக்கு 1.5 ங்களா 3 by 2 ங்கிறது 1.5 into 0.05 மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 15 into 2 15 into 5 போடுங்க 15 into 5 என்ன வரும் 75 வருங்களா 5 5 25 5 carry 2 5 plus 7 75 இங்க எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கணும் 3 டிஜிட் தள்ளி வைக்கணும் அப்ப 1 2 3 3 டிஜிட் தள்ளி வைக்கணும் 0.075 வரும் சோ இஸ் ஈக்குவல் டு சோ இம்ப்ளைஸ் போட்டு இங்க போடுக்கலாம் p is equal to 10000 into e power 0.075 so இது இந்த பிரின்சிபல் தான் நமக்கு எத்தனை வயசும் 1.5 இயர்ஸ் மீன்ஸ் 3 by 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப நம்மளோட பிரின்சிபலோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 10000 into e power 0.075